பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவது, தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை கைவிடுவது உள்ளிட்ட மத்திய அரசின் நடவடிக்கைகளை கண்டித்து வரும் மார்ச் 28 மற்றும் 29 தேதிகளில் நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. இந்த வேலை நிறுத்தத்திற்கு திமுக ஆதரவு தெரிவித்துள்ளது. போக்குவரத்து கழக ஊழியர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டால் சம்பளம் பிடித்தம் செய்யப்படுவதோடு ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மதுரை போக்குவரத்து கழகம் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து மதுரை போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் இயங்கி வரும் சில தொழிற்சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்ச் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளதாகவும், வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது பொதுமக்களுக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடிய செயல் எனவும் தெரிவித்துள்ளார். கல்வி நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகள் ஆகிய அனைத்து அத்தியாவசிய பணிகளுக்கு செல்லும் பொதுமக்களுக்கு வேலை நிறுத்தங்கள் இடையூறை ஏற்படுத்தும் என்பதால் மார்ச் 28 29 ஆகிய தேதிகளில் எந்தவிதமான விடுப்பும் அனுமதிக்கப்பட மாட்டாது என மதுரை போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. அன்றைய தேதிகளில் ஏற்கனவே அளிக்கப்பட்ட விடுப்புகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாகவும், பணிக்கு வருகை தரவில்லை எனில் ஆப்சென்ட் மார்க் செய்யப்படும், சம்பளம் பிடித்து செய்யப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. பணிக்கு வருகை தராமல் இருக்கும் பணியாளர்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மதுரை போக்குவரத்து கழகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஸோ இவங்க கிளம்பிட்டாங்க, மார்ச் 28 29 வந்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக போக்குவரத்து ஊழியர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதற்கு வந்து போக்குவரத்து கழகம் கடுமையான ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பையும், ஒரு நீங்கள் போனீங்கன்னா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும், உங்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒருவேளை அப்படி போனாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பஸ்ஸுகள் வந்து ஓடாது அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கு. முன்னாடி ஒரு முறை 3 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப படாப்படுத்தினாங்க. ஸோ இப்போவும் அதே மாதிரி நிலைமை வராது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது.